புல்மேடு வழியா 15 கிலோமீட்டர் பக்கம் வந்து ட்ரெக்கிங் பண்ண போறோம். சிறுவழி பாதை பெருவழி பாதை வழியா போனோம்னா நம்ம பம்பையை வந்து ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புல்மேடு வழி பாத்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு பக்கத்திலே கொண்டு போய் விடும். பாஸ் வேற இது ஆன்லைன்ல புக்கிங் பண்ணல, ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வந்து நம்ம பதிஞ்சிட்டு அந்த சீட் வாங்கிட்டு மேல வந்துட்டோம். பிளாஸ்டிக் அளவு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, பாஸ்கவே நம்ம எடுத்து வந்தோம். லைட் எல்லாம் மேல கட்டி விட்டுருக்காங்க, பாத்துருக்காங்க. இப்போதாங்க லைட் லைட்டாக டூரில் அடிக்குது. அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் நாங்கள் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். எப்பேற்பட்ட காடு பாருக்குள்ளதாங்க. இப்படி அழகாக பொறுப்பாங்க. பார்த்து 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 பார்ப்பேன் பார்த்துமா. உண்மையிலே சூப்பருங்க, வேற குட்டி குழந்தைங்க மாதிரியே பாருங்கள். இங்கேயே அழகான அருவி ஓடிட்டு பாருங்க. போகிறக்கெல்லாம் சகதியில கால வச்சிட்டாங்களா, அதுக்கெல்லாம் அப்படியே இந்த தண்ணிக்குள்ள காலை வச்சு காலை சுத்தம் பண்ணிக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்த புல்மேடு போக மாட்ட பாருங்களேன், எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே அடிச்சுட்டு வந்தேன்னு. இந்த பயங்கரமான புல்மேடு இந்த இடத்துல பாருங்களேன், ரொம்ப தூரத்தில் போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல அழகழகான குட்டைகள்லாம் தேங்கி நிற்கிறேங்க. இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம கூட வந்ததே மறந்துட்டு இங்கே சுற்றி இருக்கிற இயற்கையை பார்த்து விழுந்துட்டாங்க. பாருங்களேன் செம்மையாக, ஐயோ என்னங்க வெயில் வந்துச்சு, ரைட் ஆகுது பாருங்களேன். காவாசி வந்திருக்காங்க, குடும்பம் போயிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் அப்படியே போய் அங்க போறாங்க, மக்கள்லாம் பாருங்க அங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் அங்கதாங்க போறோம். சொல்றதுக்கு வேற வார்த்தையே இல்லை. பயங்கர பனிமூட்டம், செம்ம குளிர், லைட் லைட்டாக தூரிட்டு வர்றதுக்குங்க, ஒரே ஈரமாக இருக்கு. அவங்க அந்த குட்டி குழந்தை என்ன பண்ணும், கையெல்லாம் அப்படியே ஒரே இதுங்க. இதுதான் சாப்பாட்டு உக்கணாமாங்க, இதுதான் சாப்பாடுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இடத்துல இறக்கமாக இருக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்கு கீழே இழுக்குது. ஓ மை காட், இந்த புல்மேடு பாதையும் வந்து இந்த இடத்தோடு வந்து ஃபுல்லாக முடியுதுங்க. என் அடுத்து வந்து அப்படியே உள்ளே இறங்குது, காட்டுக்குள்ளே இறங்குது, காட்டுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏறி வச்சு இது கிடக்குது, பார்த்து பார்த்து இப்போ சாமி பார்த்து பார்த்துங்க. ஆ அட்டை கடிச்சிருக்கு போலங்க. பாருங்களேன் பத்தம் எப்படி வந்திருக்குங்க. காலில் அட்டை கடிக்கு பார்த்தீங்கன்னா தைலம் கொடுத்தாங்க. சன்னிதானத்தோட தற்போதைய நிலவரம் இப்படி தாங்க, 12-15 கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் இந்த மாதிரி தாங்க அப்படி நின்று லைனில் தான் முடிவு பாருங்கள். இன்னும் வந்துகிட்டே இருக்குங்க, இது வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே அப்படிக்கு 1 கிலோமீட்டர் க்யூ அங்கிட்டு போனேன்னு அதுக்கப்புறம் இதை திறந்து வைப்பாங்க.